திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மீதான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை விசாரித்து பேசியதாக சேலம் மாவட்ட நீதிமன்றத்தில் மு க ஸ்டாலின் மீது அரசு வழக்கறிஞர் சார்பில் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. தன் மீதான இந்த அவதூறு வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி வழக்கு விசாரணையை ஜனவரி மாதத்திற்கு தள்ளி வைத்தார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.